டிசம்பர் 16 முதல் 22 வரை வானியலில் ஒரு பெரும் மாற்றங்கள் நடக்க போகிறதாகவும், அந்த வானியல் மாற்றங்களை எதிர்கொள்ள உலக நாடுகளை தயாராக, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக தயாராக இருக்க சொல்லி நாசா உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கு. 14 முதல் 22 வரை நடக்க போகும் வானியல் மாற்றங்கள் என்ன, மக்கள் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோட தெளிவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அல்டிமேட் மிஸ்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் பண்ணோம். புயல்கள் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். புயல்கள் பூமியில் ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரியனில் புயல் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் சூரியனில் அப்பப்போ புயல்கள் ஏற்படுவது சகஜம். இதனால் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, செயற்கை கோள்கள் இது வந்து சேதப்படும். ஆனால் இந்த முறை வந்து சில விபரீதமான நிகழ்வுகள் நடக்கிறதா நாசா கண்டுபிடிச்சி உலக நாடுகளை எச்சரிச்சிருக்கு. அதாவது நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16 முதல் 22 வரை இந்த உலகமானது இருளில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான புயல் அப்படின்றது வந்து சூரியலோகத்தில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலால் இந்த உலகமே இருளில் மூழ்கும், அதனால் மக்கள் வந்து பயப்படாதீங்க, பெருமளவில் வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சூரியலோகத்தில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸ்மாக்ஸ், துகள்கள் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து சூரியனோட வெளிச்சத்தை மறைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உலகம் இருளில் ஆழ்னது மாதிரி தெரியும். ஆனால் சில காலங்கள் கழித்து வந்து இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நாசா ஒரு எச்சரிக்கை, அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இரவில் வாழ்கிறோமோ அந்த மாதிரி பகல் காலத்துலையும் இந்த 6 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் வாழ பழகணும். இதனால் மக்கள் வந்து யாரும் அச்சப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் அப்படின்றது வந்து சூரியலோகத்தில் எப்பவுமே ஒரு ஆர்டினரி ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புயல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான இருக்கிறதுனால மக்களுக்கு நம்ம உலகம் அப்படின்றது வந்து பெரும் இருளில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 220 hours அப்புறம் எல்லாமும் ஆல்ரைட் பொசிஷன், அதாவது மறுபடியும் ஆர்டினரி பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக வந்து உங்களை ரீச் பண்ணுவோம்.